வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கருஞ்சீரகத்துடைய நன்மைகள், கருஞ்சீரக எண்ணெயை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தி என்னென்ன நோய்களுக்கு எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து கருஞ்சீரக எண்ணெயுடைய பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருஞ்சீரக எண்ணெயை வெளிப்பிரயோகமாக நம்ம எப்படி பயன்படுத்தினா என்னென்ன நோய்கள் நீங்கும், உள்பிரயோகமாக பயன்படுத்தினா என்னென்ன வியாதிகள் நீங்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரிஜினல் கருஞ்சீரக எண்ணெய், இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கருஞ்சீரக எண்ணெய் ஒரிஜினலாக உள்ளது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கிடலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பரும் மெயில் அட்ரஸும் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து வெளி பிரயோகமாக இது வந்து என்னென்ன வியாதிகளுக்கு கேட்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய அளவு வந்து சிறியவர்களுக்கு வந்து 3 சொட்டு வரைக்கும் தான் கொடுக்கணும், வெத்தலையில் தடவி கொடுக்கணும். பெரியவங்களுக்கு வந்து 5 சொட்டு வரைக்கும் கொடுக்கலாம், ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இப்போ 10 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு 2 சொட்டு போதும், அழகாக போதும். 2 சொட்டு அளவுக்கு வெத்தலையில் தடவி கொடுங்க, அல்லது வெறுமணியாகவே நம்ம வந்து வெந்நீலையோ பாலிலேயோ எதுலனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். முக்கியமாக வெத்தலையில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பயன்படுத்திங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க தோல் நோய்கள், கருங்கிரந்தி, வெண்கிரந்தி, வெண்குஷ்டம், காளாஞ்சி படை அப்படிங்கிற சொரியாசிஸ், அதை வந்து அது போக படர் தாமரை, அப்புறம் வந்து தோல் நோய்கள், தோல் நோய்களில் வந்து அரிப்பு எடுக்கிறது, சொறி எடுக்கிறது, அப்புறம் இந்த வெளியூருக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த பத்துகள் உண்டாகும், அந்த காலுக்கு இடையில் பத்துகள் வந்து உண்டாகும், அது வந்து ஊரில் எடுக்கும், ஊரில் எடுத்து பரவும், கருப்பாக இருக்கும், வரவரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்துகளை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு. இது வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். உள்பிரயோகமாக பயன்படுத்துகிற இடத்துல சொல்கிறேன், அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கரு வளையங்கள் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருஞ்சீரக எண்ணெய்க்கு உண்டு. அது இப்போ நைட்டு இரவு நேரத்தில் போட்டுட்டு காலையில் நம்ம வந்து துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு முகத்தை வந்து நல்லா கழுவிடணும். இப்படி டெய்லி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கரு வளையங்கள் வந்து நீங்கிடும். அது போக என்னென்னா, பிம்பிள்ஸ் வரக்கூடிய தழும்புகள், பிம்பிள்ஸ் வர்றதுனால பிம்பிள்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது, அதோடைய தழும்புகள் வந்து மாறாமல் இருக்கும், அந்த தழும்புகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பெண்கள் வந்து செயின் போடுவாங்க, செயின் போடுறதுனால அந்த பின்பக்கம்லாம் வந்து கருப்பாக ஒரு வர மாதிரியே கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி கருப்புகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த கருஞ்சீரகத்தை வந்து அந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்த தழும்புகள் இடம் தெரியாமல் மறைய ஆரம்பிச்சிடும். அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்பட்ட தழும்புகள், அந்த தழும்புகளுக்கு மேலே போட்டு வந்தாலும் இந்த தழும்புகளை வந்து மறைக்கக்கூடிய அந்த புது தோல்கள் உற்பத்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தோல் நோய்கள் என்ன வகையான நோய்களாக இருந்தாலும் இது வந்து சரியான ஒரு ரெமடி கொடுக்கும். அது போக வெண்புள்ளிகள், வெண்புள்ளிகள் வந்து மறையக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையை கொண்டு பண்ணுது. இந்த வெண்குஷ்டம் மாதிரியே வெண்புள்ளிகள் வரும் நிறைய பேர், அந்த புள்ளிகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பணப்படும்.